திமுகவின் கொடி சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த பன்னீருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் வழக்கில் பதிலளிக்க ஓபிஎஸ் தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி இடைக்கால கோரிக்கையை நிராகரிக்கும் போது மூல வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டுமென உச்சநீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடுவது வழக்கமான நடைமுறைதான் என தெரிவித்தார். பன்னீர் நீக்கப்பட்டது தவறு என எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை எனவும் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் மார்ச் 12 நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதிமுக கொடி, சின்னம், லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த பன்னீருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி நீதிபதி தீர்ப்பு வழங்கினார்.